பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்யாவில் உள்ள அனைத்து பிராந்தியங்களிலும் நிர்வாகிகளுக்கு மேலதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நேற்று வெளியிட்ட உத்தரவு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ சட்டம்தான். ஆனால் இராணுவ சட்டம் என்ற பெயர் பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு காரணம், ரஷ்ய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் நாடு ஒரு யுத்தத்தில் உள்ளது என்று எடுத்துக் கொள்ளப்படும். அது மேலும் பல தலைவலிகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திவிடும் என்பதால் இராணுவ சட்டத்திற்கு புதிய பெயர் பிராந்திய இராணுவத்திற்கு மேலதிக அதிகார சட்டம். உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவில் பிராந்தியங்கள் மீது சமீப காலமாக உக்ரைன் இராணுவத்தின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. அதனால் தான் இந்த மேலதிக அதிகாரங்கள் அந்த பிராந்திய இராணுவ நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மேலதிக அதிகாரங்களை வைத்து அவர்கள் தமது பிராந்தியங்களில் உள்கட்டமைப்புகளை காப்பாற்றுவது, பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகியவற்றை செய்வார்கள் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இது வேறு விதமாக சொன்னால், உக்ரைனில் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அந்த யுத்தத்தை இப்போது ரஷ்யாவுக்கு உள்ளேயும் கொண்டு சென்றுள்ளார். உக்ரைனில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்ய மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அந்த உரை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், அந்த உரையில் ரஷ்ய மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்பதும் ஞாபகத்தில் இருக்கலாம். அந்த வாக்குறுதி என்னவென்றால், சிறப்பு இராணுவ நடவடிக்கை நடக்கப் போவது உக்ரைனுக்குள்ளே மட்டுமே, அதன் பாதிப்பு எதுவும் ரஷ்யாவுக்குள் இருக்காது. அந்த இராணுவ நடவடிக்கையில் தொழில் ரீதியான இராணுவ துருப்புகள் மட்டுமே கலந்து கொள்வார்கள். ரஷ்ய பிரஜைகள் யாரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு போகுமாறு கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்று கூறினார். 8வது மாதம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் முதலில் கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவிட்டார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின். அடுத்த கட்டமாக ரஷ்யாவுக்கும் உள்ள பிராந்தியங்களின் இராணுவ தலைமைகளுக்கும் மேலதிக அதிகாரம் கொடுக்கும் புதிய சட்டத்தை நேற்று அறிவித்தார். இந்த சிறப்பு அதிகாரம் கொடுக்கும் சட்டத்தின் மூலம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்யாவுக்கு உள்ளே என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார்? அந்த அறிவிப்பு பற்றி அவர் கொடுத்த விளக்கம், ரஷ்யாவின் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் மேம்படுத்துவதற்காக இராணுவ நிர்வாகிகளுக்கு மேலதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. போர் முறைகளில் தாக்குதல் நடத்தும் இராணுவத்தினருக்கும் புதிதாக பயிற்சி பெறும் துருப்புகளுக்கும் அவர்களுக்கு பின்னால் நாம் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக இந்த புதிய மேலதிக அதிகார சட்டம் கொண்டுவரப்பட்டது என்பதுதான் அவர் கொடுத்த விளக்கம். யுத்தம் நடப்பது உக்ரைனில் என்றால் அதற்கு ரஷ்யாவின் பிராந்திய இராணுவ நிர்வாகங்களுக்கு ஏன் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விளக்கவில்லை. ஆனால் ரஷ்ய மொழியில் வெளியாகும் சுயாதீன ஊடகம் மெடூசா அது பற்றிய சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி, உக்ரைனில் உள்ள 4 பிராந்தியங்களின் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலும் ரஷ்யாவில் உள்ள 6 பிராந்தியங்களிலும் 2014 ரஷ்யாவில் கைப்பற்றப்பட்டு 2 பிராந்தியங்களிலும் ஒரே சட்டம்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இராணுவ சட்டம். அது உக்ரைனில் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது புதிதாக ரஷ்யாவில் உள்ள பிராந்தியங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ரஷ்யாவில் உக்ரைன் எல்லையில் உள்ள 6 ரஷ்ய பிராந்தியங்களான கிராஸ்டோனர், பெல்கரோட், பிரயன்ஸ்க், வொரோனேஜ், குர்ஸ்க் மற்றும் ரோஸ்டோவ் ஆகியவற்றிலும் 2014 ரஷ்யா கைப்பற்றிய கிரீமியா மற்றும் செவாஸ்டபோல் ஆகிய பிராந்தியங்களுக்கும் இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பிராந்தியங்களில் இனி கடுமையான இராணுவ நடைமுறைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுமக்கள் ஒன்று கூடல் இராணுவத்தால் தடுக்கப்படும். இந்த பிராந்தியங்களின் எல்லைகள் மூடப்படாது, ஆனால் மக்களின் நடமாட்டங்கள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படும். இந்த பிராந்தியங்களில் இராணுவ தணிக்கைகள் தீவிரமாக இருக்கும். இந்த நடைமுறைகளுக்கு காரணம் என்னவென்றால், உக்ரைனில் ரஷ்யாவின் யுத்தம் இப்போது உக்ரைன் இராணுவத்தின் மீது தாக்குதல் என்பதை விட உக்ரைன் பொதுமக்களின் இலக்குகள் மீது தாக்குதல் என்று மாறியுள்ளது. அதுபோலவே தமது எல்லையில் உள்ள 6 ரஷ்ய பிராந்தியங்கள் மீதும், உக்ரைனுக்கு சொந்தமான ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட 2 பிராந்தியங்கள் மீதும், பொதுமக்களின் இலக்குகள் மீது உக்ரைனின் ஆளட்ட விமானங்கள் தாக்குதல் நடத்த முடியும். அப்படியான தாக்குதல்களை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார் என்பதற்காகவே அங்குள்ள இராணுவ தலைமைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது, உக்ரைனில் ஒரு யுத்தம் நடப்பதால் உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்த இராணுவ சட்டம் உக்ரைன் இராணுவத்திற்கு எப்படி அதிகாரம் கொடுக்கிறதோ அதே போன்ற அதிகாரம் ரஷ்யாவுக்கு உள்ளே ரஷ்ய இராணுவத்திற்கு இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரஷ்யாவுக்குள் யுத்தத்தை கொண்டு சென்றுள்ளார் புட்டின்.